நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்க. நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிடுங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர். எப்படியோ வந்து உடல்நலத்தில் வந்து ஒரு தேடிட்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சோம். ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாயிடுச்சு. அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார். தமிழ் மக்கள்கிட்ட நிறைய நல்லது பண்ணியிருப்பார். அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும். அவங்க ஆத்மசாந்தி அடையட்டும். அதுதான் காலுக்குள்ள ஏறி கிடக்கு பாருங்க. இது கொடுத்ததே பெரிய சார். இந்த விஜயகாந்த் போயிட்டு இருக்க, இங்க என்ன பேசுறது சொல்லிருங்க. அவ்வளவுதான் சொல்லுங்க. விஜயகாந்தனாவே உங்களுக்கு வந்து அச்சமின்மையும் துணிவும் தான். அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார். நான் பார்த்து வரைக்கும் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு எனக்கு அந்த அவர் நடித்த தவசி படத்தில் நான் உரையாடல் எழுதினேன். அப்போ அதில் அவர் கூட இருந்து பணி செய்கிற படப்பிடிப்பு தளங்களில் மனம் விட்டு பேசுகிற நிறைய வாய்ப்பை நான் பெற்றேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மணிவண்ணன் அவங்கெல்லாம் நண்பர்களாக இருந்தபோது, நாங்கள் திரைத்துறையில் இருக்கும்போது நட்பு இருந்தாலும் கூட நெருக்கமான பழக்கம் தான் எங்களுக்கு ஏற்பட்டது. நம்ம பார்க்கும்போது தூரமாக பார்க்கும்போது அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆட்கள் வரலாம், அவரை மாதிரி சண்டை போடக்கூட ஆட்கள் வரலாம். ஆனால் அவரை மாதிரி சிறந்த மனிதர் ஒரு வருவது ரொம்ப கடினம். அது திரையுலகில் இருந்து கொண்டு புகழின் உச்சிக்கு போய் வந்த பிறகும் அது அந்த தலையில் ஏறாமல் பார்த்துக்கிட்டார். அந்த பார்த்துட்டார். எல்லாரோடவும் சமமாக பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு மனிதர் திரையுலகில் இருந்தார் என்றால் அது அவர் தான். அதனால் அவர் என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ ஐயா அண்ணன் கமல் அவர்களோ, ஐயா ரஜினி அவர்களோ, யாராக இருந்தாலும் அவர் கூப்பிடும்போது விஜயா விஜய் சொன்னா கே விஜய் அப்படின்னு எல்லாருமே பாசம் வச்சுருந்தது. காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேச்சது தான் காரணம். அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அதை மனதை தேற்றிக்கொள்ள முடியல. அது ரொம்ப இதாக இருக்குது. அவர் மட்டும்னு இவ்வளோ நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பாருன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறியிருந்தது. மாத்தினவர் தான் வந்து ஒரு முதல் தேர்தலே 6 விழுக்காடு தொற்று, அப்போ பாராளுமன்றத்தில் 10.5 விழுக்காடு ஏறி போகிறதுங்கிறது, அதுவும் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும். இப்போ அந்த அதனால தான் சொன்ன அவர் துணிச்சல்காரர், பயப்பட மாட்டார். எதற்கும் கடுமையான உழைப்பு, வெயில் மழை பனி
பசி, பட்டினி, உறக்கமின்மை, மூணு நாள் நாலு நாள்லாம் தூங்காமலாம் நடிப்பார். அந்த இதெல்லாம் தமிழ் திரையுலகில் எந்த நடிகருக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அவர். அதையெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த மனிதர். நல்ல மனிதர்னு ஒரு வார்த்தையில் அடக்கி விட முடியாது. ஆகச்சிறந்த மனிதர், பெரிய பண்பாளர், எளிமையாக இருப்பார். படப்பிடிப்பில் போய் அவங்க கொடுக்குற பேண்ட் சட்டை போடுவார் வழியே, மற்றபடி கதர் சட்டை கதர் வேஷ்டி தான். நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப எளிமையாக இருப்பார். அது சாதாரணமாக சும்மா எல்லாரோட உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்றது பேசுறது அப்படி இயல்பான மனிதர். திரையில் பார்க்குற அந்த கம்பீரமான மனிதர் இல்லை. ஆள் தான் அப்படி கம்பீரமாக இருப்பார் வழி. உள்ளுக்குள்ளே ரொம்ப குழந்தையான ஒரு மனம் கொண்டவர் அவர். அது இப்படி பார்த்தாலும் அது எப்படி இப்போ இயற்கை ஒரு பேரிடர் பேரழிவு நமக்கு தந்ததோ, அவருடைய இழப்பும் ஒரு பேரிடரும் பேர் இழப்பும் தான். நான் 29 வரைக்கும் மக்கள் இருந்த அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உதவணுங்கிறது தான் வந்தேன். ஆனால் செய்தி எரிஞ்சோன்னா ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு. சரி, உடனே அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ 4 மணிக்கு தான் நடக்கும் நம்ம.